श्रीमन्नूतनरङ्गणहरितराड् अब्दात्मविद्यालयं श्रीमन्नूतनलक्ष्मणाहरितराड् सम्प्राप्ततुर्याश्रमं श्रीवासेन्द्रकटाक्षतन्त्रसुधालक्ष्यात्मयोगाङ्क्षितं श्रीमन्नूतनवागदीजेमिनं भक्त्याश्रयामो गुरुं नव्यवागीशयोगीन्द्र अयास्य बलसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्रा हर्यं യുവതി പര്യത്തതിരാജ സരസ്വതീ തസ്മൈ വേദന്ത ഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമ വിശുദ്ധ വിജ്ഞാനഗണസ്വരുപം വിജ്ഞാനവിശ്രാണബദ്ധീക്ഷ നിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ഹയഗ്രീവമഹം പ്രപദ് സഭായ ആസ്തിക അൻപ എല്ലോരുക്കും അടിയനുടിയ നമസ്കാരങ്ങൾ സ്വാമിദേശിക അനുഗ്രഹവിശേഷത്തിൻ പേരിൽ மீண்டும் நம்முடைய தேசிகா டெய்லி என்கின்ற குழுவினர் மூலமாக மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அடியனுக்கு கிடைத்திருக்கிறது தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே என்ற சுவாமி தேசிகனுடைய கூற்றுப்படி சுவாமி தேசிகனாலே அருள் செய்யப்பட்டதாக இருக்கக்கூடிய தேசிக பிரபந்தத்தினுடைய அர்த்தங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் தினமும் ஒரு பாசுரத்தின் அர்த்தத்தை பார்க்க இருக்கிறோம் சுவாமி தேசிகனாலே அருளி செய்யப்பட்டதான தேசிக பிரபந்தத்தை கிரமமாக அமிர்தாஸ்வாதினி அமிர்த பாசுரங்கள் தொடக்கமாக கிரமமாக அடியன் அர்த்தத்தை விளக்கி சொல்லாமல் சுவாமி தேசிகனுடைய பிரபந்தங்களிலே ஒவ்வொரு தலைப்பாக எடுத்துக்கொண்டு பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்கலாம் என்று தோன்றுகிறது அதாவது சுவாமி பிரபந்தங்களிலே உபாயம் சுவாமி பிரபந்தத்தில் பிரம்மஸ்வரூபம் பலன் பிராப்தி விரோதி ஜீவனுடைய ஸ்வரூபம் சுவாமி பிரபந்தங்களிலே ஆகார நியமம் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவைகள் நாம் தகாதவைகள் ஆச்சாரியனுடைய பெருமை ஆழ்வார்களுடைய பெருமை உபாயங்களில் இருக்கக்கூடியதான பிரிவு உபாயம் பலன் இவைகளுடைய பிரிவுகள் இப்படி ஒவ்வொன்றாக சுவாமி பிரபந்தத்திலே பிரபத்தியினுடைய பெருமைகள் பக்தியினுடைய பெருமைகள் கீதையினுடைய அர்த்தங்கள் பிரபன்னனை பற்றி சொல்லக்கூட்ட சொல்லப்பட்ட விஷயங்கள் சிஷ்யனுடைய கடமை தத்துவங்கள் அச்சேத்தனம் ஈஸ்வரன் இப்படி எல்லாவற்றையும் தனித்தனியாக நாம் சுவாமி நேசகனுடைய அபிப்பிராயப்படி நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் இனி வரக்கூடிய நாட்களிலே அதில் முதல்ல உபாயங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் இதில் உபாயம் அப்படின்றது இரண்டு பக்தி பிரபத்தி என்று சொல்லக்கூடியதான உபாயங்களினுடைய விவரத்தை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் இன்று முதன் முதலாக பக்தியினுடைய சுரூப யமநியமாசனங்கள் இயலா விபுல தமதறியும் தாரணைகள் தாரையரா நினைவொழுக்கம் சமமுடைய சமாதி நலம் சாதிப்பார் கீழக்காகும் அமரர் தொழுமத்திகிரி அம்புயத்தாளாரமுதேம் யமநியமாசனங்கள் விபுல நடக்கம் தமதறியும் தாரணைகள் தாரையரா நினைவொழுக்கம் சமமுடைய சமாதி நலம் சாதிப்பார் கீழக்காகும் அமரர் தொழுமத்திகிரி அம்புயத்தாளாரமுதேம் இந்த பாசுரமானது சுவாமி தேசிகனாலே செய்யப்பட்டதான அர்த்த பஞ்சகம் என்கின்ற பிரபந்தத்திலே இருக்கக்கூடியதான ஏழாவது பாசுரம் பக்தியினுடைய பெருமையை சுவாமி தேசிகன் இந்த இடத்திலே விளக்கிச் சொல்கிறார் ஏன் முதல்ல உபாயத்தை பற்றி நாம் அனுபவிக்கின்றோம் அப்படின்னா உபாயம் என்பது எம்பெருமானை அடைவதற்கான வழியாக சொல்லப்பட்டிருக்கிறது எம்பெருமானை அடையக்கூடிய வழியை பற்றி நாம் தெரிந்து கொண்டால்தான் எம்பெருமானை பற்றி தெரிந்து கொள்வதற்கு சாத்தியமாக அமையும் அப்போ முதல்ல யம நியமாசனங்கள் இயலாவி புலநடக்கம் நடக்கம் இதில் அமரர் தொழும் அத்திகிரி அம்புயத்தால் ஆர் அமுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அமரர் தொழும் தேவர்களாலே வணங்கப்படுவராக இருக்கக்கூடிய அத்திகிரி அஸ்திகிரியிலே இருக்கக்கூடியதான அம்புயத்தால் ஆர் அமுது பிராட்டிக்கு நிறைந்த அமுதமாக இருக்கக்கூடியதான சாக்ஷாத் தேவாதிராஜன் யம நியமாசனங்கள் யோகத்தினுடைய எட்டு அங்கங்களை இந்த இடத்திலே சாதிக்கின்றார் சுவாமி தேசிகன் பக்திக்கு அங்கங்களாக சொல்லப்பட்டுள்ளன இந்த எட்டு விஷயங்களும் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தியான தாரணா சமாதி என்று எட்டு அங்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன யோகத்தினுடைய அங்கங்களாக யோக சூத்திரத்தில் பதஞ்சலி மகரிஷி சொல்கிறார் யம நியமாசன பிராணாயாம பிரத்யாகார தியான தாரண சமாதே அஷ்டவ் அங்காணி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது யோக சூத்திரம் அதில் இந்த இடத்துல சுவாமி டேசிகன் யம நியம ஆசனங்கள் இயலாவி புலனடக்கம் தமதறியும் தாரணைகள் தாரையரா நினைவொழுக்கம் சமமுறைய சமாதி நலம் சாதிப்பார்க்கு இலக்காகும் பக்தியோகத்தினாலே மோட்சத்தை அடைய விரும்புபவர்களுக்கு இப்படிப்பட்ட செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ யமம்னா என்ன நியமம்னா என்ன ஆசனம்னா என்ன இயலாவி புலநடக்கம் யமம் இப்போது இந்த யமம்னு சொல்லும் பொழுது அஹிம்சா சத்திய அஸ்தேய பிரம்மச்சா பிரம்மச்சரியா அப்பரிக்கிரகாக யமாக அப்படின்னு யம யம விஷயமான சூத்திரமானது சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல யோக சூத்திரத்தில் யமம் அப்படின்னா அஹிம்சை சத்தியம் திரு திருடாமை காமத்தை அடக்குதல் அதான் பிரம்மச்சரியம் பொருளை சேர்ப்பதற்கு நினைக்காமல் இருப்பது இதெல்லாம் யமத்தினுடைய லட்சணமாக சொல்லப்பட்டிருக்கு நியமம் அப்படின்னா பரிசுத்தி எது இருக்கோ அதை கொண்டு திருப்தி அடையிறது விரதம் தபஸ் இதெல்லாம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியது வேதாந்த விஷயங்களை எப்பொழுதுமே பேசி கொண்டு இருக்கக்கூடியது எல்லா விதமான கர்மாக்களின் பலன்களையும் எம்பெருமான் திருவிடி சமர்ப்பிப்பது இதெல்லாம் ஆசனம்னு சொல்லும் பொழுது பத்மாசனம் பத்ராசனம் இந்த மாதிரியான ஆசனங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு யம நியம ஆசனம் இயலாவி அடக்கம் அதாவது நம்மக்குள்ளே சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடியதான பிராண வாயுக்களை அடக்குவதாக சொல்லப்பட்டதான பிராணாயாமம் என்கின்ற நான்காவது அங்கம் இயலாவி புலநடக்கம் இந்திரியங்களை அடக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது பிரத்யாகாரம் அது ஐந்தாவது தமதறியும் தமதறியும் தாரணைகள் சேர்த்து சொல்லணும் ஜீவன் தன்னுடைய மனசால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடிய தாரணை அதாவது எம்பெருமானுடைய திருமேணி விஷயத்தை சர்வதாக நினைத்து கொண்டிருக்கக்கூடியதல் சிந்தியமானே சதி கமனீய திவ்யமங்கல விக்கிரக ஸ்மிருதிஹி அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லுவாள் நினைத்த பொழுதில் எம்பெருமானுடைய திவ்யமங்கலம் நம் கண்முன்னு திவ்யமங்கல விக்கிரகம் நம் கண்முன்னே வந்து நிற்பது தான் தாரணை தாரையாரா இடைவிடாத நினை ஒழுக்கம் பக்தினா எப்படின்னா தைலதாராவதவை சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீபாஷேகாரரும் இதை விஸ்தாரமாக சாதித்திருக்கிறார் அப்படிப்பட்ட இடைவிடாத ஒரு எம்பெருமானை நினைப்பது தமம் அப்படின்னால் பிரத்யாகார விஷயத்தில் சொன்னது வெளியின்றியங்களை அடக்குதல் சமம் அப்படின்னா மனசை அடக்குதல் சமமுடைய நலம் சமம்னா மனதை அடக்குதல் வெளியிட இந்திரியங்களை அடக்கிடலாம் சுலபமான விஷயம் மனசை அடக்கிறது ரொம்ப கஷ்டம் சமத மாதிரி சாதன சம்பத்து அப்படின்னு சொல்லும் பொழுது ரகுபூர்வ பட்சத்துல பாஷ்யகாரர் இதனுடைய அர்த்தங்களையும் சாதிக்கின்றார் சாந்தோ தாந்தா உபரத்தி சமாஹிதோ பூத்வா ஆத்மன்யேவ ஆத்மானம் பஷேத் அப்படின்னு பிறகதாரண்ய உபனிஷத்து வாக்கியத்தையும் அங்கு பிரமாணமாக காட்டு காட்டுகின்றார் சமம் என்றால் மனதை அடக்குதல் தமம் என்றால் வெளி இந்திரியங்களை அடக்குதல் அப்படின்னு சொல்லப்பட்டது சமமுடைய நலம் அப்போ மனதை அடக்குதல் இவற்றை அங்கமாக உடையதாக இருக்கக்கூடிய சமாதி நலம் சாதிப்பார்க்கு ஆனந்த ரூபமாக இருக்கக்கூடியதான பக்தியோகத்தை சாதிப்பார்க்கு அனுஷ்டிப்பவருக்கு இலக்காகும் யாரு இலக்காக கூடியவன் பிரியபிராட்டியாருடைய பெருந்தேவி நாயிகா சமயத்தை எழுந்தொழி இருக்கக்கூடியதான தேவாதிராஜன் இலக்காகுவான் அப்படின்னு இந்த பாசுரத்தினால சுவாமி தேசிகன் பக்தி என்கின்ற உபாயத்தை பற்றி விளக்கி சொல்கிறார் இந்த பாசுரம் அர்த்த பஞ்சகத்தில் ஏழாவது பாசுரம் யம நியமாசனங்கள் இயலா விபுல அடக்கம் தமதறியும் தாரணைகள் தாரையர் ஹானினை ஒழுக்கம் சமமுடி சமாதி நலம் சாதி பார்க்கிழக்காகும் அமரர் தொழுமத்துகிரி அம்புயத்தாளாரமுதேம் சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவேணமாக